வணக்கம் அனைவருக்கும். உங்களமா நல்ல உள்ளவங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பில் தான் நான் நல்லா இருக்கேன். இவங்களமா நல்ல உள்ளவங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பில் தான் நல்லா இருக்கேன். சார் பேர் வந்து மிஸ்டர் விஜய சந்திரன், சரிங்களா? வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்காரு, நம்ம சாப்பாடை சாப்பிட்ருக்காரு, ஃபுட் அதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்காரு, எப்படி இருந்ததுன்னு சொல்லுவார். நான் ஏன் மிஸ்டர் விஜய் சந்திரன் நான் சொல்கிறேன்னா, சார் சாப்பிட்ருக்காரு, என் கண் முன்னாடியே ரிவ்யூ போட்டிருக்காரு கூகுளில். ஸோ சார் வீடியோ யூடியூப்பில் வருது, சாரோட ரிவ்யூ கூகுளில் வருது, 100% ஜெனூன் வீடியோ. அப்படியே வாப்பா, சாப்பிட்றத காட்டுப்பா, வாப்பா, அப்படியே அப்படியே வாப்பா, பாருங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்காங்க. சாப்பிட்டு சார் வெளில வந்திருக்காரு. இப்போ சார் அவரோட கருத்தை பதிவு பண்ணுறதை நான் மிக பெருமையாக நினைக்கிறேன். சார் மைக் வாங்கிக்கோங்க சார். எதெல்லாம் நல்லா இருந்தது சொல்லும்படி தாழ்வுடன் வேண்டியிருக்கேன். கிச்சடி, இட்லி, பொங்கல் எல்லாமே நல்லா இருந்தது சார். எல்லாம் நல்லா இருந்தது. சட்னி சாம்பார் எல்லாமே நல்லா இருந்தது சார். ஒன்றும் குறையெல்லாம் சொல்ல முடியல. பர்ஃபெக்ட். நம்ம பசங்க சர்வீஸ் அப்படிங்க சார் இருந்தது. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. வெரி குட் சார், வெரி குட் சார். அப்புறம் நாலு வகை சட்னி ஒரு பொடி நல்லெண்ணெய் வச்சுமே சார், எப்படி இருந்தது? பொடி கொஞ்சம் நல்லா இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாக்கி எல்லாமே ஒரு சூப்பராக தான் இருக்குது. வெரி குட் சார். இந்த டிஃபன் சாம்பார், வடகரி சார், வடகரி சூப்பராக இருந்தது. வெரி குட் சார். அப்புறம் கேஷுக்கு வெண்பொங்கல் சார். வெண்பொங்கல் நல்லா இருந்தது. வெரி குட் சார். அந்த புல்கா வித் வெஜ் ஸ்டீ கொடுத்தோமே, அது சார் அது நல்லா இருந்தது. வெரி குட், சூப்பர் சூப்பர், வெரி குட். அதனால சொல்லுங்க சார், ஸ்வீட்டில் ஃப்ரெஷ் பைனாப்பிள் பிடிங்க, அவ்வளோதாங்க. மெனுவில் இருந்தது எல்லாம் சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மகிழ்ச்சி. இனிமேட்டு உங்கள் குடும்ப உங்கள் குடும்ப வேலை யாருக்கு சார் தருவீங்க? உங்களுதான். கம்பெனி பேர் சார்? வீனஸ் கேட்டரிங் சர்வீஸ். ஆமாம். ஸோ வீனஸ் கேட்டரிங் சர்வீஸோட ஓனர் குருமூர்த்தி நான் தான். சென்னை முழுவதும் பண்ணுறேன், எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. 100% ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நயன்திரிங்களா? 100% ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ்மா, ப்ளீஸ்மா, வீடியோஸ் கோயிங்மா, சரிங்களா? ஏன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னும் போது நீங்கள் மன மகிழ்ச்சியோட எனக்கு அட்வான்ஸ் கொடுங்க, அதுக்காக தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சார். தேங்க்யூ, 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 தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார், தேங்க்யூ சார், காட் பிளஸ் யூ சார், தேங்க்யூ சார், நன்றி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே சார், சார் வாங்க சார். யூ கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீ, ரைட் சார்? யூ கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீ. எனக்கு வாய்ப்பு கொடுத்த எஜமா இவர் தான். இது வரைக்கும் சாப்பிட்டவங்கலாம் என்ன சொன்னாங்கன்றத இவரோட பதிவு நான் ரொம்ப விலை மதிக்க முடியாத செல்வமாக நினைக்கிறேன். சார் இவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். நான் இன்னும் சாப்பிடல. சாப்பிட்டவங்கலாம் என்ன சொன்னாங்க? சாப்பிட்டவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. They feel so happy? Yeah, yeah, okay. Very good. Very good. இப்போ வீனஸ் கேட்டரிங்க்கு நீங்கள் உங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஏன் வாய்ப்பு கொடுத்தீங்க? எப்படி வாய்ப்பு கொடுத்தீங்க? யார் சொன்னாங்க? இல்லை எதை பார்த்தாங்க? நிறைய பேர் சொன்னாங்க, அதனால் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருந்தது. அப்புறமா ஒரு மூணு பேர்கிட்ட வந்து ஒரே வீனஸ்ன்னு வந்தது. அதனால் சரி ஓகே, இந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி இருக்கிறவங்ககிட்ட தானே கொடுக்க முடியும், அதனால் கொடுத்தேன். வெரி குட், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து கூகுள் ரிவ்யூ பார்த்தீங்களா, இல்லை யூடியூப் பார்த்தீங்களா, இல்லை மக்கள் சொன்னதை கேட்டு எனக்கு கொடுத்தீங்களா? வச்சு எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் கூகுள் இதெல்லாம் போனேன். இங்கே இருக்கிறவங்க ரெண்டு மூணு பேரும் ஒரே வெயிட்டிங் கொடுத்தாங்க, அதனால் எனக்கு காங்க்ரீட்டாக டிசிஷன் எடுக்க முடிஞ்சது. நான் எதுவும் டவுட்டு எதுவுமே வரல. என்ன நிறைய பேர் சொல்லவும் எனக்கு ஓகேன்னு ஓகேன்னு இது பண்ணிட்டேன், கன்க்ளூட் பண்ணிட்டேன். வேறு வேலை கூடனாலும் பரவாயில்ல அப்படின்னு இது பண்ணிட்டேன். அண்ட் மெனுவெலாம் வந்து மெனு ஐட்டம்ஸ்லாம் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சுருந்தீங்க, நான் கேட்கவே இல்லை. எல்லாமே அடுத்தடுத்து இன்ஃபர்மேஷன் வந்தது. நான் எதுவுமே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பில் இன்ஃபர்மேஷன்னு, அப்புறம் மெனு ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து என்னென்ன க்ரைட்டீரியா, எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் ஒரே ஷாட்டில் ஒரு 100 எஸ்எம்எஸ் வந்து விழுந்தது. அதுலேயே ஒரு 1 hourலேயே கன்க்ளூட் பண்ணிட்டேன், ஓகே இதெல்லாம் வந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணணும் அவசியம் இல்லை. கன்ஃபார்ம் பண்ணுறத தவிர வேறு ஆப்ஷனே இல்லை எனக்கும். டக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான். ஓகே, அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே தாங்க வேணும், வீனஸ் கேட்டரிங் வாய்ப்பு கொடுங்க. என்னை நம்பி 340 குடும்பம் இருக்குது, என்னால் 80 குடும்பத்துக்கு மேலே வேலை தர முடியல. அதனால் நீங்கள்லாம் நம்பணும், ஒரு வியாபாரமே இன்னொருத்தரை நம்பி தான் இருக்குது. ஸோ உங்களை நம்புறதுக்கு என்னெல்லாம் பண்ணமோ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் வீட்டு வேலையை எதிர்நோக்கும், வீட்டு வேலைன்னா நான் கல்யாண வெட்டிங்கு. ஆமாம், உங்கள் உங்கள் மண்டபத்தை வந்து சிறப்பாக பண்ணித்தரேன் சார். இனிமேட்டு உங்கள் வீட்டு விசேஷம் எல்லாமே யாருக்கு சார் தருவீங்க? வீனஸ் தான் தரேன். வெரி குட் சார். சார் நீங்கள் வந்து ஒரு மூணு பேரை ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, எந்த கேட்டரிங்கு தரலான்னு. அவங்க மூணு பேருமே எந்த கேட்டரிங்கு தாங்கன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க சார்? மூணு ரெஃபரலுமே வீனஸ் தான் வந்தது, வேறு வேறு வரல. மூணு பேர்கிட்ட கேட்டேன், இங்கே வீனஸ் போடுங்க அப்படின்னாங்க. இன்னொருத்தர்கிட்ட கேட்டேன், அவரும் வீனஸ் போடுங்கன்னாங்க. அப்புறம் மூணு பேரும் வீனஸ் போட்டாங்க. ஸோ மற்ற ஆப்ஷன் வந்து அடையாளந்த பவன், சங்கீதா, அதெல்லாம் அதெல்லாம் வந்து லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளமு, அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரணும், ஆளுங்க சர்வ் பண்ணுறதுக்கு தனி காசு, டெலிவரிக்கு தனி காசு, ஃபுட்டு இதே ரேட்டு தான். மற்ற சரி ஓகே, எல்லாத்துக்கும் தனித்தனியாக நான் அலைய முடியாது. இப்போ நான் இப்போ தான் வரேன் நான்.
சாப்பிட்றதுக்கே இப்போ தான் வரேன். பை த டைம் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ சேர் கவர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அதெல்லாம் நீங்களே போட்டிங்க. உங்கள் டீம் ஸ்ட்ரென்த்து ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்குது, அந்த பண்ணுற கெப்பாசிட்டி அண்டு டேலண்ட் இருக்குது, அதுதான் நான் பார்க்குறேன் நான். வெரி குட் சார், வெரி குட் சார். நான் எங்கள் வீனஸ் டீம் வந்து ஆன் டைமுக்கு வந்தாங்களா? டைம் மேனேஜ்மெண்ட் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோமா? பெர்ஃபெக்டாக இருந்தது எல்லா எல்லா ஸ்பெக்ட்லேயும் டைம். அதாவது ஆர்டர் லாக் பண்ணதுலேருந்து எந்த லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன், டெலிவரி அட்ரஸ்ஸு, ஆல்டர்னேட் நம்பரு, மெனுவில் ஏதாவது சேஞ்சஸ் சொன்னாலும் டைம்லி சொன்னதை அக்காமடேட் பண்ணது எல்லாமே எனக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படியே கொடுத்துட்டு நான் மட்டுக்கு ரிலாக்ஸ்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் டூரேஷனில் தான் உங்களுக்கு சொன்னேன், நான் வந்து ரெண்டு வாரம் இல்லை ஒரு மாதத்துக்கு கூட சொல்ல, ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். சொல்லும்போதே நீங்கள் வந்து குயிக்காக அதுக்கு அடாப்ட் ஆகிட்டீங்க. அண்டு உங்கள் கிச்சன்லேருந்து இங்கே வர்றது, ஏன்னா இங்கே ப்ரிப்பரேஷன் ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ உங்கள் கிச்சன் சென்ட்ரல் கிச்சன் அப்படின்னு சொன்னீங்க, ஏதோ அங்கேருந்து இங்கே ஃபுட்டு வந்தது வச்சது எல்லாமே எனக்கு ஒன்றுமே தெரியல, அவ்வளோ ஸ்மூத்தாக நடந்தது. மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி சார். இது நான் 22 வருஷமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன், 22 வருஷமாக எனக்கு எத்தனை பேர் வாய்ப்பு தராங்களோ அத்தனை பேர் இடத்தும் போய் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எஜமானை பார்த்து பேசுறது என்னோடய வழக்கம். இப்போ ஆஸ் எ ஓனராக நான் இங்கே வந்து நிற்கிறேன், அதை பற்றி உங்களோட தனிப்பட்ட கருத்துனா சார்? இது ஆக்சுவலி தேவை தான். ஆக்சுவலி இந்த மாதிரி நல்ல சர்வீஸ், குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது நல்லது, ஏன்னா இதை பார்த்துட்டு நம்ம நிறைய பேர் வருவாங்க, அதுவும் நல்ல விஷயந்தான். ஆல் டுகெதர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல விஷயந்தான். இந்த மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி வெளி உலகத்துக்கு தெரிய வைக்கிறது, யார் நமக்கு ஏதாவது கேட்ரிங் அப்படின்னா நேமே தெரியாது, யாராவது ஒரு கேட்ரிங் சொல்லுங்கள், நல்ல கேட்ரிங் சொல்லுங்கள் அப்படின்னா நேமே தெரியாது. இப்போ எனக்கு தெரியும்ல வீனஸ் கேட்ரிங்னு எனக்கு தெரியும். ஸோ நான் அடுத்த விசேஷம்னா நான் ஏன் யோசிக்க போகிறேன், 10 வருஷம் கழிச்சு இதோட பிரம்மாண்டமாக ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா நமக்கு இதே குவாலிட்டி எப்படி இருக்கோ அதே பர்சன் கிட்ட தான் திருப்பி போவேன். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தேன்னா ஒரே ஸ்டெச்சில் நிறையா ரிவ்யூஸ் இருக்குது. 1-2 ரிவ்யூன்னா நான் கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன், ஆயிரக்கணக்கான ரிவ்யூஸ் இருக்குது உள்ளே. அப்போ ஆயிரக்கணக்கான பேர் வெட்டிங் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி, நான் வெட்டிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி வெட்டிங் பண்ணிட்டாங்க. அப்போ வெட்டிங் பண்ணால் நான் கண்ணு மூடிட்டு போக வேண்டியது தானே? வேறு என்னென்ன சார் வெட்டிங்? வெட்டிங்னா வெரிஃபை பண்ணுறது. ஓகே, வெரி குட், ஓகே ஓகே. ஆல்ரெடி 1000 பேர் நல்லா இருக்குது அப்படின்னு வேறு வேறு குடும்பம், வேறு வேறு ஃபேமிலி சொல்லியிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி நானும் டிசைட் பண்ணிட்டேன். வேற ஒன்றும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் உண்மையிலேயே வந்து சாப்பாடு எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்குது. என்னங்க சார் சர்வீஸ் எப்படி இருந்தது? நல்லா இருக்குது. இப்படி தான் சொல்லுவாங்க. இல்லை சாப்பிட்டவங்கள என்ன சார் சொன்னாங்க? சாப்பிட்டவங்களாம் நான் இன்னும் மீட் பண்ணல, மற்றவங்கள்லாம் ஃபோனில் சொன்னது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, நேரில் மீட் பண்ணி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இப்போ அப்படியே ப்ரூஃப் எடுத்துடலாம், வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். வரஜா, ஆ ஸோ என்னோட கஸ்டமர்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களோட ரிவ்யூ வந்து விலை மதிக்க முடியாத செல்வமாக நான் நினைக்கிறேன். இந்த ஜென்டில்மேன் தான் நான் முதல்ல கண்டிப்பாக சாப்பிடுங்க சார், முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போய் விஷ் பண்ணலாம், ப்ரெசன்ட் பண்ணலான்னு சொன்னேன். ஸோ என்னோடய வார்த்தையை முயற்சி வந்து உக்காந்து சாப்பிட்டதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவரோட கமெண்ட்ஸை கொண்டு வரதை நான் பெருமையாக நினைக்கிறேன். சார் வீனஸ் கேட்டரிங் சர்வீஸ் ஓனர் குருமூர்த்தி பேசுகிறேன் சார், யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். வெங்கடேஸ்வரம் மடிப்பாக்கம். வீனஸ் கேட்டரிங்கோட சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட் லஞ்ச் அதே மாதிரியே இருக்கும் நான் ரொம்ப நம்புகிறேன். ஸ்பெஷலாக சொல்லணும்னா எல்லா சட்னியுமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. பைனாப்பிள் புட்டிங் 2 times செகண்ட் டைம் சார்கிட்ட சொல்லி வாங்கி சாப்பிட்ருக்கேன். அதுபடி வந்து சப்பாத்தி, புல்கா புல்கா எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நைஸாக இருக்குது. வடகறி நல்லா இருக்குது. கேஷ்யூ வித் வெண்பொங்கல், கேஷ்யூ நிறையவே போட்டிருக்காங்க. இல்லை ஹைலி சாட்டிஸ்ஃபைடு பை தி கஸ்டமர். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மிக்க நன்றி. எஸ் ப்ளீஸ். எக்ஸீடிங் எக்ஸ்பெக்டேஷன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.